ஹெட்லைன்ஸ் டிவினர்களுக்கு வணக்கம். வாஸ்துப்படி எந்த வாசல் அதிர்ஷ்டம், உங்களுடைய ராசி, உங்களுடைய ஜாதகம், உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தை தேர்வு செஞ்சு அதன் வழியில் உள்ள நான்கு திசையில் உள்ள வாசலை தேர்வு செஞ்சால் உங்களுக்கு அதிர்ஷ்டம், முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கும். சரி, ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கும், யாரோட ராசிக்கு யாரோடைய கிரக அமைப்புக்கு தேர்வு செய்கிறது? தலைவன் ரொம்ப முக்கியம், தலைவி ரெண்டாவது ரொம்ப முக்கியம். அந்த தலைவன் தலைவி யாரெல்லாம் வந்து ஏர்னர், ப்ரொடெக்டர்ஸ், அந்த ஃபேமிலியை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புக்கு முக்கியமான நபர்களோ அவங்களுடைய ஜாதகங்களில் எந்த கோல் வலிமையாக இருக்குன்னு பாருங்க. இதில் என்னென்னா முக்கியமாக நம்ம பார்க்குறது புதன் சுக்கரன், அதாவது குஜாதேவர்களில் புதன் சுக்கரன் குரு சனி செவ்வாய், இந்த ஐந்து கோள்களை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன். சிலருக்கு கிழக்கு தசை ஃபேவராக இருக்குது, சிலருக்கு மேற்கு, சிலருக்கு வடக்கு தெற்கு. இதில் வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு இப்படி பிரிஞ்சு வருது. புதன் உங்கள் ஜாதகத்தை நல்லா இருந்தார்னா, யோகமான ஒரு அமைப்பு, புதன் தான் உங்களுக்கு யோகர், புதன் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கார், பலமாக இருக்கார், திசை நடத்துகிறாருன்னா நீங்கள் கிழக்கு திசையிலையோ இல்லை வடக்கு திசையிலையோ இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வாசல் இருந்தால் அந்த வாசல் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அதுலேயும் ஈஸ்ட், அதாவது இந்த நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட்னு சொல்லுவோம், அந்த ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி நார்த் ஈஸ்ட் கார்னரில் அந்த வாசல் அமைஞ்சால் புதன் திசைக்கு அல்லது புதன் வலிமை பெற்ற ஒரு ஜாதகத்துக்கு நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி, ஃபினான்ஷியலாக, ஹெல்த் வைஸ், மைண்ட் க்ரோத், ஃபேம் எல்லாம் கொடுக்கும். சரி, நடு கிழக்கு சென்டர் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்கிறோம், இந்த சென்டர் ஆஃப் ஈஸ்ட் வந்து சூரியனுடைய இடம். இந்த இடத்துல ஒருவேளை உங்கள் வாசல் வந்தால் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும், ஷட்பலத்துலேயும் பலமாக இருக்கணும், சூரியன் உங்கள் ஜாதகத்தில் யோகராக இருக்கணும், பலமான அமைப்பில் பலமான ஸ்தானத்தில் இருந்தால் அந்த வாசல் உங்களுக்கு அந்த வீடு போன நாள்லேருந்து முன்னேற்றக்கூடாது. வாடகை வீடு, சொந்த வீடு எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை, எந்த வீடாக இருந்தாலும் அந்த வாசல் உங்களுக்கு அமைஞ்சால் அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இதுக்கடுத்தது வந்து கிழக்கில் சவுத் ஈஸ்ட், அது சவுத் ஈஸ்ட் எட்ஜுன்னு சொல்ல மாட்டோம், கொஞ்சம் சவுத் ஈஸ்ட் கிட்டத்தட்ட அந்த தென்கிழக்கு மூலையில் ஒரு வாசல் அமைஞ்சதுன்னா அந்த வாசல் சுக்கரனுடைய ஆதிக்கம் யாருக்காவது நல்லா இருந்துச்சுன்னா, இந்த சுக்கரன் வந்து ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் இல்லைனா யோகம் வலிமை பெற்றிருந்தால் அவங்களுக்கு அந்த கார்னரில் உள்ள அந்த வாசல் பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், முன்னேற்றமும் கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து சவுத் சைடில் எடுத்துப்போம், இந்த தெற்கு திசையில் சவுத் ஈஸ்ட், அதாவது சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங் சவுத், இதுவும் அதே மாதிரி சுக்கரனும் சந்திரனும் வலிமையாக இருந்தால், சந்திரனும் வலிமையாக இருந்து சுக்கரனும் வலிமையாக இருந்தால் அவங்களுக்கு இந்த சவுத் ஈஸ்ட்டில் சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் லக்கு கொடுக்கும். சென்டர் ஆஃப் சவுத், பொதுவாக சென்டர் ஆஃப் சவுத் யாருக்குமே அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது, தெற்கு திசையை வந்து சென்டர் ஆஃப் சவுத்தை வந்து அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஒருவேளை உங்கள் ஜாதகமில் செவ்வாய் உச்சம் பெற்று, செவ்வாய் யோகம் பெற்று, பலம் பெற்று இருந்தால் அந்த சவுத்தில் நீங்கள் எந்த ஃபேஸிங் இருந்தாலும் அதுக்கு பின் வாசல் இருந்தால் அந்த சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் லக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு மூலையை வந்து வாசல் திறக்கிறது வாஸ்துப்படி அமைப்பே கிடையாது, அது ராகுடைய இடம். சிலருக்கு அந்த தென்மேற்கு மூலையான மனை அமைஞ்சு அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. எப்படின்னா அந்த ராகு ஜாதகங்களில் யோகம் பெற்றிருக்கிறவங்களுக்கு அந்த தென்மேற்கு மூலை வாசல் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. மேற்கு அதாவது வெஸ்ட்டு சைடில் சனி பலம் பெற்றால் மட்டும்தான் மேற்கு, நீங்கள் சனி தசை நடக்கிறவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா மேற்கு தசையை ட்ராவல் பண்ணுறது, மேற்கு தசை வாசலில் இருக்கிறது, சனி ஆட்சி உச்சம், யோகம், நல்ல பாவ பலம், ஷட்பலத்தில் ஸ்ட்ரென்த்து, பல கோள்களுடைய ஒரு சப்போர்ட்டில் சனி இருந்ததுன்னா அவங்களுக்கு மேற்கு தசை சூப்பராக கிளிக் பண்ணி கொடுக்கும். மற்றபடிக்கு சனி தசை சனி ஃபேவராக இல்லைன்னா அந்த மேற்கு தசை செலவு நோய் பிரச்சனையை தான் கொடுக்கும். இதுக்கடுத்தது மேற்கில் வந்து நார்த் வெஸ்ட்டு வெஸ்ட் ஃபேஸிங், அதாவது மேற்கை நோக்கி பார்க்கும்போது நார்த் வெஸ்ட்டு, இந்த கார்னரை வந்து சனி ப்ளஸ் கேதுன்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உள்ளவங்க, சர்வீஸ் லைனில் உள்ளவங்களுக்கு தான் பொருந்தும், ஒரு ஃபேமிலி லைஃப்க்கு இந்த கார்னரை வந்து அதிகம் பொருந்தாது. அதுலேயும் நார்த் வெஸ்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு பின் வாசல் ஒருவேளை கிழக்கு திசையில் வந்ததுன்னா அந்த திசையை வந்து நீங்கள் ஒருவேளை சனி வலுவாக இருந்ததுன்னா தேர்வு செய்யலாம். நார்த் சென்டர் ஆஃப் நார்த் நடு கிழக்கு நடு வடக்கு, இந்த நடு வடக்கு வந்து குரு பலமாக இருக்கிற ஜாதகம், குரு திசை நடக்குது, குரு பலமாக இருக்கார் அப்படின்னா அவங்க தேர்வு செஞ்சால் வருமானமும் முன்னேற்றமும் அதிகமாக கிடைக்கும், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்கும். இந்த குரு ஒருவேளை ஜாதகத்தை வீக்காக இருந்து நார்த் ஃபேஸிங் வீடு இருந்ததுன்னா அதான் உங்களுக்கு பெரிய பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்காது. ஸோ ஒவ்வொரு கிரக வலிமையை பொறுத்து தான் இந்த கோள்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டில் நார்த் ஃபேஸிங்கில் இந்த இடம் வந்து கேதுவுடைய ஆதிக்கம் கிடையாது, எதுவும் வந்து சர்வீஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல தேர்வு செய்யுங்க, உங்களுக்கு யோகர்கள் யாருன்றதை பாருங்கள், அந்த யோகர்கள் எவ்வளோ வலுவாக இருக்காங்கன்னு பாருங்கள், அந்த யோகர்கள் வலு பெற்று அந்த யோக திசைகள் நடக்குதான்றதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எப்போவுமே வீடு வாங்கும் போதோ, ஃப்ளாட் வாங்கும் போதோ, ரெண்டல் ஹவுஸ் போகும்போதோ உங்களுடைய ஜாதகங்களில் உள்ள கோள்களுடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அந்த டைரெக்ஷனை தேர்வு செய்வது அவசியம்.
இப்போ செவ்வானா அதுக்கு சப்போர்ட்டிங்காக குரு, இப்போ சந்திரன்னா அதுக்கும் செவ்வாய் குரு, இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ். ஜென்ரலாக வாஸ்துப்படி கிழக்கு வடக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாசலாக அமையுது. சில பேருக்கு மேற்கும் இந்த தெற்கும் நிறைய பேருக்கு வந்து நோய்கள், பிரச்சனைகள், கடன்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை கம்பேர் பண்ணி அதில் எந்த பிளானட் நல்லாயிருக்கோ அந்த திசைக்கு மூவ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும்.